Yesterday announced about the message. The Holy Spirit insists me during the message time, just you hand it over this message to some of the pastors. Let them preach 10 or 15 to 20 minutes time. Let them go through it. But again, yesterday, the Bible college, I give an instruction. I like to call some one of you, those who prepared, and I want the message God has given to me, and I want to hand it over. You can deliver the message. Then also, if you prepare something, I can club together. But it is very difficult. But today, till morning, I never get any confirmation to do this. Okay, then I can do myself. You shall not make for yourself. இதான் இன்னைக்கு வசனத்தினுடைய தீம், செர்மனுடைய தீம். நேற்று நீங்க பார்த்தீங்கன்னா, நேற்று தினத்தில் நான் சொல்லி கொடுத்தேன் ஹவ் டு ப்ரிப்பேர் த செர்மன், ஒரு செய்தி எப்படி எடுப்பது, ஹவ் டு செலக்ட் அ தீம். யாரும் சொல்ல முடியுமா? இன்னும் கரெக்டாக சொல்ல முடியுமா? ஹவு டு செலக்ட் த தீம் அப்படியா சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஹவு டு போடுங்க பார்க்கலாம். இது முடிச்சிடுறீங்களா? யூ ஷால் நாட் மேக் ஃபார் யுவர் செல்ஃப், பிராக்கெட்டில் சில்வர் ஆர் கோல்டு ஐடல்ஸ், சில்வர் ஆர் கோல்டு ஐடல்ஸ். ஓகே, இதை போட்டுங்க. அது கீழே நேற்று நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் பைபிள் காலேஜுக்கு வந்தவங்க மட்டும் சொல்லலாம். நேற்றுடைய ஃபஸ்ட் சாப்டர் ஹவு டு ப்ரிப்பேர் த செர்மன் அப்படின்னு எடுத்தேன். போடுங்க பாங்க, அதில் போடுங்க பார்க்கலாம். வருதா கரெக்டாக இருந்தால் பார்க்கலாம். எஸ் ஆர் நோ, ஹவு டு செலக்ட் அ தீம் ஃபார் செர்மன், இதுவா ரைட் ஆர் நாட்? எழுதி வச்சுருக்கீங்களா பாருங்க. ஹவு டு செலக்ட் அ தீம் ஃபார் அ செர்மன். ஆமாவா? கரெக்டா? கரெக்டா சார், குட். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு செர்மன் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து நேற்று வேதாகம கல்லூரிக்கும் தீர்க்க ஸ்கூல் ஆஃப் ப்ரொஃபசி அவர்களுக்கும் நான் நேற்று கொஞ்சம் விளக்கமாகவே கற்றுக் கொடுத்தேன். நேற்று முடியும் போது ஒரு 3:30 முடித்தோம். 11:30 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3:30 முடித்தோம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்தி கொடுக்கும் பொழுது there is a method to deliver a message. There is a method to deliver a message. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன் போடுங்க பார்க்கலாம். செகண்ட் ஹெட்டிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேன், ஹெட்டிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் கொடுத்தேன். என்ன அடிங்க டைப் பண்ணுங்கப்பா. செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஹவு டு சோஸ் how to choose and interpret a text. இப்ப வந்து ரெண்டு காரியங்களை நேற்று நான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன் இதை நான் உங்களை சபையில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரசங்கிக்கிறவர்கள் மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அல்ல, விசுவாசிகளுக்கும் ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சே பிரசங்கிகள் வருகிறார்கள், ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள், அந்த பிரசங்கம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டோ, இல்லை சிறப்பாக இருந்துச்சுங்கிற ஒரு காரியமோ, அது நான் அவ்வளவாய் நான் அதை வரவேற்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, ஐ நெவர் ரிசீவ் எனி அப்ரிஷியேஷன் ஃப்ரம் பீப்புள். I never get appreciation from people. But I am not preached for your appreciation, but obey
And whatever God commanded to me to preach, that is what very important. What is needed? நான் சொல்லி கொடுத்தேன், ஒரு செய்தி கொடுக்கும்பொழுது இங்கே வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் இருதயமும் அதில் பங்கடைய வேண்டும், பலனடைய வேண்டும், அவர்கள் அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்தனுடைய நோக்கம். அப்போ எடுக்கும்போது இப்போ இன்னைக்கு தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு செலக்ட் த தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுலேயே நான் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் 20 யாத்திராகமம் 23 ஒரு வாசியுங்கள். எடுத்தவங்க வேகமாக வாசிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கிவ் யூ. சரி, அது நான் எப்படி அதுக்குள்ளேருந்து ஒரு தீம் எப்படி எடுத்திருக்கேன், ஹவு டு செலக்ட் அ தீம் இன் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷால் நாட் மேக் எனிதிங் டு பி வித் மீ காட்ஸ் ஆஃப் சில்வர் ஆர் காட்ஸ் ஆஃப் கோல்ட் யூ ஷால் நாட் மேக் ஃபார் யுவர் செல்ஃப். அவர் ஹெட்டிங் நீங்கள் பாருங்க, 20-23 எதை நான் எடுத்திருக்கேன், உங்களுக்காக எதையும் நீங்கள் உண்டு பண்ணி கொள்ள வேண்டாம். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்கிற பொழுது, டோன்ட் மேக் ஃபார் யுவர் செல்ஃப். ப்ரேயர், டோன்ட் மேக் ஃபார் யுவர் செல்ஃப், ரைட்? டோன்ட் ப்ரே ஃபார் யுவர் செல்ஃப், யூ ப்ரே ஃபார் அதர்ஸ், பட் யுவர் ப்ரேயர் வில் பி ஆன்சர்ட். புரியும் நினைக்கிறேன். இப்போ தீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீம் வந்து இதுக்குள்ளேருந்து நம்ம எடுக்கும் பொழுது இந்த தீமை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்த காரியம், How to choose and interpret a text. இப்போ இது வந்து எப்படி, இதை மட்டும் எப்படி நான் பிரித்து எடுத்தேன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவர்கள் பொன்னினாலோ ஒரு வெள்ளியினாலோ உங்களுக்கு விக்கிரகங்களை உண்டு பண்ண வேண்டாம். ஓகே, அப்போது யோசுவா புஸ்தகம் 24:14-15 பார்க்கும் பொழுது, தேவனை ஆராதிப்பது ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை நாம் சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவா திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இந்த வசனம் நீங்கள் அநேக வீடுகளிலே, எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம், அநேக வீடுகளில் இப்போ ஈயில் சில வந்து, உன்னை ஆசுவதிக்கவே ஆசுவதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், அதாவது 12:2. இது இப்படி நிறைய வசனங்களில் இந்த 12:2 பார்த்தீங்கன்னா, திருமண பக்கம்லாம் ஒரு 10-15 பார்க்கலாம். அதே போல் நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரை சேவிப்போம்னு சொல்லி ஒரு வீட்டை போட்டு வசனம் போட்டிருப்பாங்க. இது வந்து காமன், இட்ஸ் காமன். இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் ஆராதிக்கணும். சரி, எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னால், வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்கள் தேவன்களை நீ உண்டாக்க வேண்டாம். நீ சபைக்கு வரணும்னா உன் சுயநலத்துக்காக சபைக்கு வர வேண்டாம். பாஸ்டர் என்ன கொடுப்பாரு, சபை என்ன செய்யும் எனக்கு, சபை என்ன செஞ்சிருக்கு எனக்கு, திரும்பி நான் ஆண்டவர் கேட்குறாரு, சபைக்கு நீ என்னப்பா செஞ்ச, உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேனே, உனக்காக நான் மறித்தேனே, நீ என்ன செஞ்ச சபைக்குன்னு கேட்ட என்ன சொல்லுவ, பிரச்சனை அங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனை கேள்வி கேட்கக்கூடாது, கர்த்தர் நம்மை கேள்வி கேட்கணும். ப்ரைஸ் தி லார்ட். வி கேன் நாட் க்வெஸ்சன் காட், ஹீ ஷுட் ஆஸ்க் அஸ். என்னப்பா செஞ்ச, ஆண்டவரே இரவும் பகலும் என் ஜீவனை உமக்கு கொடுக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போது உங்களுக்கு நான் தொடங்கும் பொழுது நான் பார்க்குறேன், இந்த இடத்துல முக்கியமாக ஒரு காரியம் சொல்கிறேன், யூ ஷால் நாட் மேக் ஃபார் யுவர் செல்ஃப். வெதர் இட் மே பி அ ஓல்டு டெஸ்டமெண்ட் கவனன்ட் ஆர் த நியூ டெஸ்டமெண்ட் கவனன்ட், பழைய ஏற்பாட்டு காலங்களாக, பழைய ஏற்பாட்டு கால உடன்படிக்கையாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு கால உடன்படிக்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவுக்கென்று தேவன் நமக்கு, அதாவது எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கையில் நான் வாழ வேண்டிய பிரகாரம், வாழ வேண்டிய விதம் என்ன என்று கர்த்தர் நினைக்கிறார் என்பதை மாத்திரம்
இன்றைக்கு நான் பிரசங்கமாய் சொல்ல போகிறேன். அப்போ மூன்று வாழ்க்கை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, த வே ஆஃப் லைஃப், த வே ஆஃப் ஹோலினஸ், த வே ஆஃப் ஹாப்பினஸ். அது அதில் வந்து நான் வந்து நாலு காரியத்தை சொன்னேன். நேற்று ரொம்ப பேருக்கு மண்டை உடஞ்சிருக்கும். ஓகே, த ஃபோர்த் ஒன், யூ மேக் இட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் இஸ் த ஒன் அண்ட் ஒன் செகண்ட் அண்ட் டூ தேர்ட் அண்ட் ஃபோர்த். அப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் மெச்சூரிட்டி, த லைஃப் ஆஃப் டிக்னிட்டி, த லைஃப் ஆஃப் சாங்க்டிடிட்டி, த லைஃப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? நேற்று ரொம்ப நேரம் மண்டி உடச்சிக்கிட்டாங்க, என்ன தான் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ மெச்சூரிட்டி அப்படிங்கும்போது வாழ்க்கையில் சில சொல்லுவாங்க, ஸ்டில் ஹீ இஸ் நாட் மெச்சூர், ஷீ இஸ் நாட் மெச்சூர். ஒரு பிள்ளைய பெற்றெடுத்துட்டான், இன்னும் பிள்ளை சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கான். ஹீ இஸ் நாட் மெச்சூர், ஷீ இஸ் நாட் மெச்சூர். அப்போ லைஃப் அப்படிங்கிறது என்ன? மெச்சூரிட்டி. வாழ்க்கை என்பது இன்னும் சில என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் மெச்சூரிட்டிங்கிறது என்ன, வாழ்க்கை என்பது என்ன? அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மெச்சூர் இருந்தால் தான் நீங்கள் யூ ஹாவ் டு பி ஓவர் கம் த பேட்டில். வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம், எவ்ரிடே பேட்டில். எப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இவெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார பொல்லாத சக்திகளை எதிர்த்து மேற்கொள்ளுகிற பலன் உனக்கு அவசியம், தேவை. அப்போ நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலர் தோற்று போயிடுவாங்க, சிலர் ஜெயித்து நிற்பாங்க. வெற்றி தோல்வி என்பது தேவன் அளிக்கிற கிருபையோ நன்மையோ அல்ல, பனிஷ்மெண்ட்டும் அல்ல. வெற்றி தோல்வி என்பது உன்னுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்கு. யார்கிட்ட என்ன பேசணும், மெச்சூராக பேசணும். இப்போ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மெச்சூரிட்டியோடு நடந்துக்கணும். எதை எந்த நேரத்தில் எதை செய்யணும், மெச்சூரிட்டியோடு செய்யணும். ப்ரைஸ் தி லார்ட். முன்னால் செய்த பின்னாலையும், பின்னால் செய்த முன்னாலையும் செய்யக்கூடாது. புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே விளக்கம் அவசியம் இல்லை. இப்போ த லைஃப் நீட் அ மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டிங்கிறது என்ன சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் இருந்துச்சு சொல்லுங்க. மெச்சூரிட்டின்னா வாட் இஸ் மெச்சூரிட்டி, வாட் இஸ் மெச்சூரிட்டி? சரியான நேரத்தில் சரியான காரியத்தை தவறில்லாமல் செய்கிறது தான் மெச்சூரிட்டி. ப்ரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான காரியத்தை தவறாமல் குறைவில்லாமல் செய்கிறது தான் மெச்சூரிட்டி. அப்போ சொல்லுவாங்க, உங்கள் நீங்கள் தேறி வருகிறது யாவருக்கும் தெரிய கடவுது. நீங்கள் வளர்றது எல்லாத்துக்கும் தெரியணும், நீங்கள் வளர்றது எல்லாத்துக்கும் தெரியணும். யாரும் விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் வைக்க மாட்டான், மனையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அப்போ உன்னுடைய மெச்சூரிட்டி கண்டிப்பாக ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாபப்படும், வெளியரங்கமாகும், எல்லாராலும் அறியப்படும். அன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பேசுகிற வார்த்தை, பார்க்கிற பார்வை, வாழ்க்கை நடத்தை, உங்களுடைய குடும்பம், வேலை செய்கிற இடத்துல. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் யூ ஷுட் பி இன் த லைஃப் ஆஃப் மெச்சூரிட்டி. த லைஃப் ஆஃப் மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னா அடுத்தது சொல்றாரு, யூ ஷுட் ஹாவ் த டிக்னிட்டி. மெச்சூரிட்டி வந்தால் டிக்னிட்டி வரும். டிக்னிட்டி இருக்கிறவனுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இருக்கும். தோஸ் ஹாவ் டிக்னிட்டி. டிக்னிட்டினா என்னென்னு சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு, காட்ஸ் treasured position. இதுதான் டிக்னிட்டி. கர்த்தர் வந்து உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துக்கிறார். நான் இப்போ சொல்லட்டுமா, கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். இதுக்கு நான் சொல், இது சுத்தமாக விளங்குற மாதிரி சொல்கிறேன். இப்போ டிக்னிட்டிங்கிறது என்ன தெரியுமா, காட் ட்ரெஷர்ட் பொசிஷன். அடுத்தது இந்த பொசிஷன், ட்ரெஷர்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா, you all of you the kingdom of priest. நீங்கள் எல்லாம் யாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசாரியர்கள். மூணாவது ஒரு காரியம் சொன்னேன். இது முதல் காரியம், God's treasured position. ரெண்டாவது வந்து kingdom of priest. மூணாவது ஒன்று சொன்னேன், you are the holy nation அப்படின்னு என்ன சொல்றது, பரிசுத்த ஜாதி. நீங்க யாரு,
பாவம் நிறைந்த ஜனங்கள் அல்ல, பரிசுத்த ஜாதி. நீங்கள் தேவ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படின்னா பரிசுத்த ஜாதிகள், தே யூ ஆர் த ஹோலி நேஷன். கடைசியாக ஒன்று சொல்கிறார், நான்காவது காரியம், இன்னைக்கு இந்த மூணுமே இல்லாமல் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள். சபைக்கு வரும்போது வேதாகமத்தை கூட தங்கள் கையிலே கொண்டு வராதவர்கள், வேதாகமத்தை தங்கள் கையிலே சுமந்து கொண்டு வராதவர்கள், வேதத்தை திருப்பி வாசிக்காதவர்கள், வேதத்தை தியானிக்காதவர்கள், they never upgrade their life in everyday Christian life. Christian life வந்து upgraded life. Upgrade என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அன்னைக்கு இன்னைக்கு அப்படியே தான் பாஸ்டர் இருக்கேன். தட் இஸ் நாட் அப்கிரேடட். எல்லாத்தையுமே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினோம், யூ ஷுட் அப்கிரேடட். எப்பெல்லாம் அது கேட்குதோ அப்போல்லாம் என்ன செய்யணும், அதை எஸ்ன்னு போட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு அமுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்ட் அப்கிரேட் ஆயிரும். ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். ஒரு சாதாரண மொபைல் ஃபோன் ஓகே, அதுக்கே அப்கிரேட் தேவைப்படும்னா அந்த மொபைல் ஆப்ரேட் பண்ணுற நீ எவ்வளோ அப்கிரேட் ஆகணும். சொல்லுவாங்க ரொம்ப கிரேடு ஜாஸ்தி, அந்த கிரேடு சொல்லலை, இது அப்கிரேட். நம்மை நான் ஒவ்வொரு நாள் லைஃப்பில் நம்ம என்ன செய்ய, நம்மை நாமே வளர்த்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த செய்தியினுடைய ரகசியம். இன்னைக்கு வந்து மனுஷன் என்ன செய்வான், வீட்டில் ஒரு பொண்ணுனால் ஒரு விக்கிரகத்தை செய்வான். அவனுக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் என்ன நினைக்கும், அவன் நினைப்பான் அந்த விக்கிரகங்களை, பொன்னினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை பார்க்கும்போது சொல்லுவான், கர்த்தர் எனக்கு கொடுத்த பலத்தினாலே நான் எப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி இருக்கிறேன். அதுக்கு கனத்தை கொடுப்பான், மகிமையை கொடுப்பான், இதை கொடுப்பான், அதை கொடுப்பான், எதுவும் நடக்காது. அப்போ உனக்குன்னு எதையும் உண்டு பண்ணாத, என் நான் தான் ஆல்ரெடி இருக்கேன்ல உனக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொன்று? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஐ எம் வித் யூ ஆல்வேஸ், வை யூ நீட் அனதர் காட், சில்வர் ஆர் கோட், டோன்ட் மேக் யுவர் செல்ஃப். உங்களுக்கு இந்த எதையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அப்போ ரெண்டு மூணாவது காரியம் சாங்க்டிடிட்டி. சாங்க்டிட்டிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறார் இங்கே, பரிசுத்தமாக்கப்படுதல். வாழ்க்கையில் முதல்ல மெச்சூராக இருக்கிறவங்க, லைஃப் ஆஃப் மெச்சூரிட்டிக்குள்ளே போகிறவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு டிக்னிட்டியை கத்தர் கொடுப்பார். த டிக்னிட்டி அப்படிங்கிறது ஒரு சாங்க்டிடிட்டி, ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு தான் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்து செய்யுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்பட்டது, நீங்கள் இதை செய்து வாருங்கள் என்று சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் கொடுப்பார். ப்ரைஸ் தி லார்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தோன்னே என்ன நடக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், நாலு காரியங்களை சொன்னேன். இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, பழைய நாட்களுடைய, அதாவது இந்த மாதம் தொடங்கி ஒன்றாந்தேதி எடுத்த செய்தியினுடைய தொடர்ச்சி. இதை நான் வந்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுக்காமல் நான் செய்திக்குள்ளே போனால் உங்களுக்கு விளங்காது. கொஞ்சம் பேருக்கு நல்லா விளங்கும், ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வர்றவங்களுக்கு, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வேலைக்கு போகிறவங்களோ இல்லை வரவங்க வீட்டில் உட்காந்துட்டு சீரியஸாக சீரியல் பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது. அதுக்கு தான் நான் இப்போ என்னுடைய பொறுப்பு நான் சொல்லிட்டேன். அவங்க கேட்குறாங்களோ இந்த காலம் இந்த கால விடுறாங்களோ எனக்கு தெரியாது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்போ நான்கு காரியங்கள், லைஃப் ஆஃப் மெச்சூரிட்டி, லைஃப் ஆஃப் டிக்னிட்டி, லைஃப் ஆஃப் சாங்க்டிட்டி, லைஃப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, வி ஆர் டேக்கிங் லைஃப், வி ஆர் டேக்கிங் லைஃப். இப்போ கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தோன்னு என்ன செய்யணும், இப்போ வந்து சவுளை கூப்பிடுறாங்க, கழுதையை தேடி வந்துக்கிட்டு இருக்கான் சவுள். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார், தீர்க்கதரிசி அனுப்பி இவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. என்னோடனே இ டேக் அ லைஃப். ஓகே, இஸ் நோ மோர் த சன் ஆஃப் கீஸ், இஸ் அ கிங் ஃபார் இஸ்ரேல், ரைட். இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் மாற்றிட்டார். இ டேக் டேக் லைஃப், டேக்கிங் லைஃப். அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சான், எடுத்துக்கொண்டான், இ டேக்கிங் லைஃப். அப்போ வாழ்க்கையில் மெச்சூரிட்டி இருந்து நல்ல பாருங்க. இப்போது சவுளை நான் போடுறேன், மெச்சூர் லைஃப் ஆஃப் மெச்சூரிட்டி, லைஃப் ஆஃப் டிக்னிட்டி, லைஃப் ஆஃப் சாங்க்டிட்டி, லைஃப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நாளும் இருந்துச்சு, கர்த்தர் அவனுக்கு ஒரு
இஸ்ரவேலுக்கு ராஜா என்கிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். எப்ப இழந்து போனா, he don't care about the responsibility. He lost a sanctity. He lost dignity. He lost maturity. Praise the Lord. நெகட்டிவ்ல கொண்டு போலாம். Praise the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்ப இந்த நாலு காரியம் சொல்றேன் அப்படின்னா, இந்த நாலு காரியத்தில் நீங்க படிப்படியா தேறி ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வந்துட்டா, என் பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சு, என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு பொறுப்பை கொடுப்போம். இல்லைன்னா பருப்பு எடுத்து வட சொடுன்றோம். ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ்மேட், எப்படி பொறுப்பு இல்லாதவங்க கையில் உங்களுக்கு தெரியாது, நேற்று வந்தவங்களுக்கு தெரியும். இல்லை தம்பி இல்லையா, பருப்பு கொடுப்போம் கையில். எதுக்கு பருப்பு எதுக்கு கொடுப்போம், சத்தமாக சொல்லுங்க, வடை சுடுறதுக்கு. பருப்பு இல்லைன்னா சிலர் வாயிலே வடை சுடுவாங்க, புரியும் நினைக்கிறேன். எதுக்காக நேற்று மெசேஜை கொண்டு வந்து நீங்கள் இடையில அப்பப்போ டச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம், அதுக்கடுத்து டிக்னிட்டி ரொம்ப முக்கியம், சாங்கிடிட்டி முக்கியம், ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம். அப்போ தான் வாழ்க்கைங்கிற ஒரு பிரயாணத்தை எடுத்து நடத்த முடியும். டேக்கிங் லைஃப். யூ வாண்ட் எனி எவிடன்ஸ் ஃபார் இட்? எக்ஸோடஸ் சாப்டர் 20:13. Taking life. ஒரு வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொள்வது? யாத்திராகமும் 20:13. இருபது பதிமூனை வாசியுங்கள். அதாவது என்ன சொல்றாரு, டேக்கிங் லைஃப் அப்படிங்கிறது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுக்க வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே இல்லையா? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, அப்படிதானே? இப்ப போராட்டமான வாழ்க்கையில கத்த சொல்ற, வா வாழ்க்கை எடுத்துட்டு நட அப்படின்னா, இவன் அடுத்தவன் வாழ்க்கையவே எடுத்துருவான். தட் இஸ் கால்ட் டோன்ட் மர்டர், டோன்ட் பி அ மர்டரர். கொலை செய்யாதிருப்பாயாக. கொலைங்கிறது என்ன? ஒரு கலை. கொலைங்கிறது என்ன? ஒரு நல்ல கலை. எப்படி? முந்தா நேரத்து டிவி நான் பார்த்துருக்கேன், எனக்கே பயம் வந்துருச்சு. ஒருத்தர் இங்கே குத்தியிருக்காங்க கத்தியில், கத்தி அங்கேயே மாட்டி நின்றுக்கிட்டு இருக்கு. அவன் அப்படி கத்தியோடு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க, கத்தியோடு வட்டம் போட்டு காமிக்கிறான், இந்த கழுத்தில் இங்கே தான் கத்தி தொங்கி இருக்குன்னு. அப்புறம் ஆஃப்டர் த சர்ஜரி த ரிமூவ் இட். எவ்வளோ பேர் பார்த்தீங்க அதை? ஆ, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு கலை. கொலைங்கிறது ஒரு கலை, சரியா? எப்படி எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன், தனியாக சொல்கிறேன். எப்படி கொலைங்கிறது கலைன்னு எப்படி சொல்கிறேன், ஓகே? ஆ, ஆனால் அவர் சொல்கிறத செய்யாதங்கிறார், அந்த கலையை. அப்போ அடுத்தது என்ன அர்த்தம் சொல்றாரு? அதுக்கு தொடர்ந்து வாசிங்க. அதாவது 8-11 எடுத்துக்கிட்டீங்கன்னா, 20:8-11 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது என்ன சொல்றாரு? டேக் டைம் டு பி ஹோலி ஸ்டூவர்ட்ஷிப். நீங்கள் ஒரு உக்கிரகானக்காரனாய் கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பிற்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். டேக் டைம் டு பி ஹோலி. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கென்று சில காலங்கள் பிடிக்கும். ஆனால் நல்ல உக்கிரகணக்காரனாய் இருக்கிற பொழுது, காட் டிஸ்கவுண்டட் த லா ஆஃப் சாபத் டு டீச் பீப்புள் ஸ்டுவர்ட்ஷிப் ஆஃப் டைம். God himself labored 6 days in the creation, but he rested on the 7th day. இயேசுவும், அதாவது பிதாவாகிய தேவனும், 6 நாட்கள் பூமியிலே வேலை செய்தார்கள் என்று தான் இருக்குது. கர்த்தர் 6 நாளும் கிரியை செய்தார்.
ஏழாம் நாளில் தான் ஓய்ந்திருந்தார். ஆனால் நம்ம ஆறு நாள் ஓய்ந்திருப்போம், ஏழாவது நாளில் தான் நமக்கு வேலையே வரும். யோசித்து பாருங்கள், வேலை எப்போ வரும் நமக்கு? ஏழாவது நாளில், ஓய்வு நாளில் தான் நமக்கு வேலை வரும். அப்போ புரிஞ்சுக்குங்க, உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிறதான காரியங்கள் என்னன்னு பாருங்கள். சொல்லுவாங்க, சண்டே வேலை வச்சுட்டான் பாஸ்டர், இன்னைக்கு போய் வேலை வச்சுட்டான் பாஸ்டர். வேலை வச்சது ஆண்டவர் இல்லை, கொலை. உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை குத்தி கொலை பண்ண போகிறான்னு அர்த்தம், வேற ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறார் இங்கே, த ஹீப்ரூ வேர்ட் ஹவு டு ஸ்பெல் இட், சாபாத், SHABAT, சாபாத். சாபாத் மீன்ஸ் ரெஸ்ட். சண்டே வி ஷுட் ரெஸ்ட் இன் காட், கிறிஸ்துவுக்குள் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கிரேக்க மொழியினுடைய அர்த்தம். அக்கார்டிங் டு ஜெனசிஸ் சாப்டர் 3 வர்சஸ் 17-19 அண்ட் செகண்ட் தெசலோனிக்கியன்ஸ் சாப்டர் 3 வர்சஸ் 10 says we learn that God commanded people to work, but in this passage we read that he also commanded people to rest. வேலை செய்யனு சொல்றதும் கர்த்தர் தான், ஓய்ந்திரு என்று சொல்லுவதும் கர்த்தர் தான். Praise the Lord. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, சவுளை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு, ஒருவரையும் மீதி வைக்காதே, கொலை செய்யாதேன்னு சொன்னதும் தேவன் தான், ஒருவரையும் மீதி வைக்காத, எல்லாரையும் கொன்று போடுன்னு சொன்னதும் தேவன் தான். அப்போ அது ஒரு ஆர்ட். தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வது தான் நம்ம வேலையை தவிர, நல்லதெல்லாம் எடுத்து வச்சுக்க கூட, நமக்கு பிரயோஜனமானதெல்லாம் வச்சுக்கிட்டு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் தேவனுக்கு, இதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் தேவனுக்கு. ஆனால் அவர் சொல்கிறார், நீ ஆகாததுன்னு தள்ளுறது தலைக்கு மூளைக்கல் ஆயிரும். ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப நாளாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு வருவேன், ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் விட்டுருவேன். ஓகே, ஒரு அமெரிக்க தேசத்தில் ஒரு பெண்மணி காரை ஓட்டிக்கொண்டு செல்லுகிறார். நல்ல ஒரு சாயங்காலமான ஒரு நேரம், மேபி பிட்வீன் 4:30 to 6. அவருடைய காரு பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. இவங்க கொஞ்சம் ரொம்ப ஒரு பாலிஷ்டு உமன், அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்கனால் அந்த காரை தொடர்ந்து ஓட்ட முடியல. கார்லேருந்து இறங்கி வெளியே நின்று போகிறவங்க வரவங்கட்டையெல்லாம் உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னை ஹெல்ப் பண்ண முடியுமா, காரை நிறுத்தி ஹெல்ப் பண்ண முடியணும்னு உயாருன்னு ஹரி ஒருத்தராக போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு அழுக்கு சட்டையோடு கூட, கொஞ்சம் சிறு தாடி வச்சுட்டு, பார்ப்பதற்கு கொஞ்சம் கடினமான உடல் வாகோடு இருக்கிற ஒரு மனிதன் வந்து அருகில் வருகிறான். இந்த அம்மா கேட்கறதுக்கு முன்னால் கேட்குறான், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மேம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நம்ம ஆளை விட்டால் போதும்ன்ட்டு, நோ, யூ கேரி ஆன் யுவர் செல்ஃப். இல்லை இல்லை, இதுக்கு பிறகு யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கங்கிற நிலைமை எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்னாச்சுன்னு பார்க்குறான். ஓ, கார் பஞ்சர், ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் காரில் உட்காருங்க, 2 நிமிஷத்தில் இதை மாட்டிட்டு உங்களை நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு செஞ்சார். ஜாக்கியை போட்டு தூக்குனார், வண்டி மேலே போயிடுச்சு, அழகாக டயரை கட்டிட்டு டயரை மாட்டி விட்டுட்டு விட்டு சொன்னாராம், மேம் வெஹிக்கிள் இஸ் ரெடி, யூ கேன் ப்ரொசீட். நம்ம அப்போ தான் இந்த மனுஷன் இவ்வளவு, அவுட்வேர்ட் லுக் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் பட் இன்வர்ட் இஸ் வெரி குட் என்று தீர்மானிச்சுட்டு, பெரிய பணக்காரி, தன்னுடைய பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து, எவ்வளோ வேணும் உனக்கு அப்படின்னா சொன்னாராம், ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஹெல்ப் யூ ஃபார் திஸ் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்போ இல்லை இல்லை, நீ கண்டிப்பாக வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இஸ் அட்டர் அ ஸ்மால் வேர்ட் இஸ் கிவன்,
Presently, I don't want anything from you. If you wanted to give something to me, do one thing. நீங்க செய்ய வேண்டிய காரியம், போகிற வழியில யாருக்காவது பணம் தேவைப்படுமானால் அவங்களுக்கு ஒரு கவர்ல போட்டு இந்த காசை கொடுத்துருங்க. கொடுக்கும் போது என்னை நினைச்சுக்குங்கன்னு சொன்னாராம். யூ ரிமெம்பர் மீ வென் யூ ஹெல்பிங் டு அதர்ஸ். ஓகே, தேவை இருக்க ஆளுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தேவையில்லைன்ட்டு இவர் பாட்டுக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டார். கார் போயிடுச்சு. இந்தம்மா கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணிட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. காரை பார்க் பண்ணிட்டு சாப்பிட வராங்க. ஒரு நிறை மாத கற்பிணி ஒரு மெனு கார்டு எடுத்து வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்தம்மா சில காரியம் ஆர்டர் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த அம்மா ஃபுல் டேர்மில் இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு எந்த நேரத்துலையும் குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, இப்போ நீ வேலை செஞ்சிட்ருக்கியே உனக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்ட்டு. சொன்னாங்க, இல்லை வேலை செஞ்சால் தான் என்னுடைய வாழ்க்கை ஓடும், எனக்கு வேலையை விட்டு இதை விட்டால் எனக்கு வேறு வேலை தெரியாது, வேறு முடியாது, நான் கடைசி வரைக்கும் நான் போராட வேண்டிய அவசியம் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னோடனே அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இட் இஸ் மேபி அரௌண்ட் $30. உடனே இந்த அம்மா ஒரு $100 எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு கேஷ் கவுண்டரில் போய் அந்த $100 கொடுத்துட்டு $70 எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த டேபிள் காலியாக இருக்குது. ஒரு பேப்பரும் அதுக்கு கீழே ஒரு $400 வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த $400 எழுதியிருக்காங்க, திஸ் இஸ் ஃபார் யுவர் நீட்ஸ். ஓகே, வாட் ஆர் பாசிபிள் ஃபார் மை சைட், டேக் அஸ் அ கிராண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிராண்ட் டு திஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி சைன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இவள் அந்த பணம் திரும்பி பார்க்குறா, சரி இது நமக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த காசை எடுத்துகிட்டு அதையும் எடுத்து டிப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிற வேகமாக தன் கணவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். நடந்த விஷயத்தை எல்லாம் மனைவி சொல்லுகிறான், இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, இந்த பாருங்கள் $470. இன்னைக்கு இப்போ ராத்திரி பிரசவ வழி வந்தால் கூட ஹாஸ்பிட்டல் போனோம்னா அட்மிஷனுக்கே $50 கட்டணும். அது பிறகு குழந்தை பிறந்த எவ்வளோ டாலர் ஆகுதோ தெரியாது. ஆனாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை கைவிடலை பாருங்க அப்படி சொல்லிட்டு அவருடைய சொக்காதை நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அவர் சொன்னார், சி திஸ் இஸ் ஹேப்பன், ஐ எம் த மேன் ஹூ ஹெல்ப்டர், நான் தான் பஞ்சர் போட்டு வீலை மாற்றி கொடுத்தேன், உனக்கு இங்கே நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் சேர வேண்டிய இடத்துல கத்துருந்த பணத்தை சேர்த்துட்டார். இஸ் அ காட் பிளேயர், இஸ் எ வெரி பிக் பிளேயர். இ லாஸ்ட் எவ்ரி திங் ஹெல்பிங் அதர்ஸ், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் இந்த நிலைமைக்கு வந்துட்டார். பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்க்க கூட காசு இல்லாமல் நிலைமைக்கு வந்துட்டார் இவர். சரியா? ஆனாலும் கத்தர் கைவிடுவாரா? இவர் அந்த பணத்தை வாங்கியிருந்தா அந்த அம்மாட்ட இவரு போய் கொடுத்துருப்பார், நான் ஒரு வேலை செஞ்சேன் அது கிடைச்ச கூலி இந்தான்னு கொடுத்துருப்பார். ஆனால் எதுவுமே செய்யாமல் ஒரு நன்மை வருது பாருங்க, அது கர்த்தரால் வரும். போய் சொல்ல உங்களை சுமந்து கொண்டு போய் அந்த மார்க்கெட்டு மூலையில் விடுறேன்னு சொன்னால் ஒரு இருந்தால் இப்போ 10-20 ரூபா வச்சுக்கோ அப்படின்னா அது கூலி. ஆனால் ரிவார்டு வேறு, லேபர் வேறு. போய் சொல்ல ஐ எம் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் ரிவார்ட் ஃப்ரம் காட், not labor for this ministry. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். சரியா? ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், எவ்வளோ கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எதுவும் கொடுக்க மாட்டீங்களா எனக்கு அப்படிங்கிறது பிச்சை எடுக்கலாம், பிச்சைன்னு சொல்லலாம், இல்லை லேபர்னு சொல்லலாம், இவ்வளோ நேரம் பிரசங்கித்தார் அது கிடைச்ச கூலின்னு சொல்லலாம். பட் ஐ கேனாட் அக்செப்ட் அஸ் அ லேபர் இஸ் ரிவார்ட் ஃப்ரம் காட். யாருக்கு ரிவார்டு கொடுப்பாங்க? யாருக்கு ரிவார்டு கொடுப்பாங்க? ரோட்டில் போகிறோம் வரவனுக்கு இல்லாமா? கூலி தொழில் அளிக்கலாமா? ரிவார்டுக்குன்னு ஒரு காரியம் இருக்குல்ல, பெஸ்ட் பர்ஃபார்மர். விளங்க மாட்டேங்குது, உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். யாருக்கு ரிவார்டு கொடுப்பாங்க? பெஸ்ட் பர்ஃபார்மர். அப்படின்னா யார்? நம்மளாம் யார் சொல்லுங்க சத்தமா? நம்ம வாங்குறது என்ன? ரிவார்டு. நம்ம யாரு? பெஸ்ட் பர்ஃபார்மர். திரும்பி சொல்லுங்க, சத்தமே வர மாட்டேங்குது. நம்ம யாரு? பெஸ்ட் பர்ஃபார்மர். நம்ம கிடைக்கிறது என்ன? ரிவார்ட், நாட் த லேபர். ப்ரைஸ் தி லார்ட். கூலிக்காரன் என்ன செய்வான்? இப்போ நீங்கள் ட்ரெயின் போய் ஒரு காரில் போய் இறங்குறீங்க,
சார் போட்டு கேட்குறான், இந்த பேக்கு தூக்கட்டுமா, எவ்வளோ வேணும், 300 ரூபா கொடுங்க சார். என்னப்பா இங்கேருந்து, சரி எந்த கம்பார்ட்மெண்ட் சார், S4 சார், அது முன்னால் வரும் சார், நீங்கள் 300 ரூபா கொடுக்கணும் சார, 4 சுக்கேஸ் இருக்குது சார், 2 தலையில் வச்சுக்கோ, ஒன்று பேக் இங்கே ஒரு பேங்க் மாட்டிட்டு வரும். வந்தோன்னே அவன் கையில் டக்கு டக்குன்னு என்ன அது சொல்லுவோம், வண்டி வந்தோன்னே உள்ளே ஏறி வச்சுட்டு தான் நான் காசு தருவேன். சரி வச்சோன்னா ஜன்னல் வழியாக ஓடி வருவான், காசை கொடுத்தோன்னே ஓகே சார்ன்ட்டு போயிடுவான். நீ சுமக்க முடியாதது அவன் சுமந்தான், நீ கொடுத்த பாரு அவன் செய்த வேலைக்கான கூலி. ஆனால் நான் இயேசு சுமந்ததை விட்டுட்டு போனாரே சிலுவையில், அங்கேருந்து நான் சுமக்க ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு கூலி கொடுக்க மாட்டார், ரிவார்டு கொடுப்பார். யாருக்கு? பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு. ப்ரைஸ் தி லார்ட். டோன்ட் எவர் லேபர் யுவர் செல்ஃப், டோன்ட் எவர் லேபர் யுவர் செல்ஃப். கூலிக்கு மாரடிக்கிற வேண்டாம் வேலை. தெரியல கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமா? கூலிக்கு மாரடிக்கிறது தெரியுமா தெரியாதா? என்னது அது? அந்த நாட்களிலெல்லாம் கிராமங்களில் செத்து போயிட்டான் சொல்லி விடுவாங்க. அதுக்குன்னு சிலர் வந்துருக்கும், ஐயோன்னு அழுகும். ஆனால் சம்மந்தமே இருக்காது. யாராக இருந்தாலும் வந்து அழுதுட்டு போயிடுவாங்க. இப்போ பேண்டு போடுறது இல்லையா, பேண்ட் அடிக்கிறது இல்லையா, அவன் ஆடுன்னு ஆடுவான், செத்தவன் மேலே வச்சா அக்கறையிலேயே ஆடுறான், காசு ஆடுற அளவுக்கு காசு. அவன் சொல்லுவான், உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். எவ்வளோப்பா? 2000 ரூபா. உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு 3-4 பார்த்துக்கலாம். அவன் பார்க்கும்போது அவன் ஆடுவான், அது கூலி. ஆனால் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார் உன் வேலையை. பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்தால் யூ வில் பி ரிவார்டட், நாட் லேபர். அது ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களுக்கு லூலியக்காரன் லேபராக தான் இருக்கான். ப்ரைஸ் தி லார்ட். அநேக ஊழியக்காரனும் மற்றவனும் லேபராக இருக்கான். அதனால தான் அவன் கூலிக்காரனாக இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் பாருங்க, என்றைக்குமே ஒரு கிழிஞ்ச சட்டை தான் இருக்கும். என்றைக்குமே அவன் வாழ்க்கையில் பசிக்கு இன்னைக்கு கிடைச்சதெல்லாம் குடிச்சு அழிச்சிருவான், நாளைக்கு காலில் வந்து நிற்பான். சார் நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு போனியுமா? இது ஒரு கடைக்காரனாகட்டும், ஒரு கூலிக்காரனாகட்டும், ஒரு வண்டிக்காரனாகட்டும், யாராக இருந்தாலும் சொல்லுவான், ஐயா நீங்கள் தான் முதல் போனி, பார்கெயின் பண்ணாதுங்க ஐயா, சொன்ன காசை கொடுங்க. ஏன் நேற்று ராத்திரி எல்லாம் நேற்று சாயங்காலம் வரைக்கும் வண்டி போட்டு விற்று காசு சம்பாரிச்சு என்ன பண்ணேன், என்ன பண்ணாத? அவன் லேபர், அவன் லேபருடையது லேபருக்கு. ஆனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு எப்பொழுதுமே கர்த்தருடைய ரிவார்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ டேக் எ லைஃப் ஆஸ் எ ப்ரீஷியஸ் இன் த சைட் ஆஃப் காட். நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்கள் வாழ்க்கையை ஒரு மெச்சூரிட்டிலையும், ஒரு டிக்னிட்டிலையும், ஒரு சாங்டிட்டிலையும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த வாழ்க்கையை கையில் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவன் ஒரு வெகுமதி கொடுக்க தேவனாக ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்தது டேக்கிங் லைஃப் சொல்லிட்டேன். அடுத்தது மேக்கிங் எ லைஃப். வாட் இஸ் டேக்கிங் லைஃப்? வாட் இஸ் மேக்கிங் லைஃப்? There is many difference. Okay, there is many difference. You can identify. என்ன சொல்கிறாரு? யாக்கோபு 1:27, James 1:27. James 1:27. அதை வாசிக்கலாமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. Praise the Lord. But making a life is very important in spirituality. Okay. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கும் பொழுது 25 நம்ம பார்க்கலாம். ஓகே, இஃப் யூ கேன் ஸ்டார்ட் ஈவன் 25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல்
அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பேருக்கு புரியுது? இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனுடைய இஃப் த பர்சன் தோஸ் ஹூ நாட் கண்ட்ரோல் அ டங் வாட் எவர் த ஸ்பிரிச்சுவாலிட்டி தட் இஸ் வெயின், தட் இஸ் நாட் அட் ஆல் கன்சிடர் அ ஸ்பிரிச்சுவாலிட்டி. It never be considered. If you are not control your tongue, if you are not control your heart, if you are not maintain perfectly what's God's expectation, you just turn to James, book of James. I will explain to you some important things in this. Okay. See, this is very important. The Holy Spirit insisting me to teach you some more secrets in this. Okay? Because many people cannot understand how God leads and how God moves. Okay? Paranga. Inge vandu 127, 125 lindu eduthukittingina. 127. Okay, this is very important. In spiritual life. But he looks into the perfect law of liberty and continues in it and is not a forgetful hearer but a doer of work. This one will be blessed in what he does. If anyone among you thinks he is religious and does not bridle his tongue but deceives his own heart, this one's religion is useless. Pure and undefiled religion before God and Father is this, to visit orphans and widows in their trouble and to keep oneself unspotted from the world. This I can tell you very confidently. Heart for the helpless. Heart for the helpless. இருதயம் உதவி அற்ற உதவி இல்லாதவர்களுக்காக உன் இருதயத்தினை திருப்புவாயானால் அதைத்தான் தேவ பக்தி என்று தேவன் சொல்லுகிறார். நன்மை இல்லை, உதவி இல்லை. Many lot more things are needed in their life. No one supported, no one guided, no one leads them. They don't know where to go, how to proceed further in their life. But you should be your heart for the helpless. Serving the human needs, that is very important. Those things closer to the Father's heart. இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமானவர்கள். இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? காலையிலிருந்து காலையில் 10 மணிக்கு போய் ஜெபம் பண்ண போனால் சாயங்காலம் 3 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. மார்னிங் 10 o'clock டு 3 o'clock தே ப்ரேயிங். தே ஹார்ட் நெவர் டேர்ன் டுவர்ட்ஸ் த ஹெல்ப்லெஸ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? டூ யூ திங்க் திஸ் இஸ் ரிலீஜியஸ்? திஸ் இஸ் ரிலீஜன் வாட் காட் லைக்ஸ்? நோ. Try to understand every moments God closely watch. எல்லா நடக்கைகளையும் கர்த்தர் கவனிக்கிறவர், கூர்ந்து கவனிக்கிறவர். He is close watch your life, each and everything. Try to understand. You cannot live and lead your own life. But every time we have to be accountable to God. Every action and reaction
God consider, God wants to you to be perfect before the Lord. And religious activity, you should be the right religion. You are closer to God, Father in heaven. Also, the things that he views a precious revolve around caring for the needy and personal holiness. ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனை நீ சந்திக்கிற பொழுது, ஒரு மனுஷனுடைய தேவையை நீ சந்திக்கிற பொழுது, கர்த்தர் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவானாய் தேவனுடைய சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார். நாம் யாருக்கு நன்மை செய்கிறோம், யாருக்கு உதவி செய்கிறோம், யாரை உயர்த்துகிறோம், யாரை ஆசீர்வதிக்கிறோம், நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை ஆசீர்வதிப்போம், நமக்கு யார் வேணுமோ அவங்களைத்தான் நம்ம உயர்த்துவோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் எடுத்த உடனே நான் சொன்ன காரியம், உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, மேலானவர்கள் இல்லை, கீழானவர்கள் இல்லை, படிக்காதவர்கள் இல்லை, படித்தவங்க இல்லை, இல்லையா? There is no partial in my God's heart. என் தேவனுடைய இருதயத்தில் வித்தியாசம் பாரபட்சம் இல்லை. அவர் எல்லாரையும் பார்க்கிறார். இடத்துல மழை பெய்யுதுன்னா, ஐயோ அங்கே நல்லவங்களாக இருக்காங்க அதனால தான் மழை பெய்யுதாங்க, அப்படியா? மழை எல்லார் மேலும் பெய்யும், நல்லவங்க மேலே பெய்யும், கெட்டவங்க மேலே பெய்யும், கொலை பண்ணுறவன் மேலே பெய்யும், கொலை பண்ணாதவன் மேலே பெய்யும், சாப்பிட்றவன் மேலே பெய்யும், சாப்பிடாதவன் மேலே பெய்யும், அதான் மழை. வித்தியாசம் தெரியாமல் பெய்யறதுக்கு பேர் தான் மழை. ஒரே ஆளை பார்த்து பார்த்து செஞ்சால் கொலை. புரிஞ்சுச்சா? பார்க்குறவனையெல்லாம் ஒருத்தன் சுட்டு தள்ளலாம். வாஷிங்டனில் பார்க்குறவனையெல்லாம் சுட்டான். அவன் யாரு? கடைசியில் பைத்தியம்னு அடிச்சிட்டான். போய் பிஸ்டல் எடுத்துகிட்டு போய் சுட்டு தள்ளிட்டான். ஒரு கிளப்பில் போய் சுட்டு தள்ளிட்டான். கண்ணில் பார்க்குறவனையெல்லாம் சுட்டு தள்ளிட்டான். அவனுடைய எய்ம் என்ன, மோட்டிவேஷன் என்ன, எவ்வளோ பேர்த்த கொன்னாங்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு வித்தியாசமான காரியம். ஆனால் திரும்ப தேவன் சொல்கிறார் இங்கே, God's majesty and power are best understood in the light of his tender compassion towards orphans and widows. When his children care for the distressed, their action are pure and faithful, faultlessness in God's view, because they reflect his heart. We can evangelize, fast, study and pray, but looking out for and defending the helpless bring pleasure to God without qualification. But in the ulita cheyiradhukku nu oru qualification irukku. Enna qualification? Doctorate mudichirukkanuma, alladhu bachelor theology mudichirukkanuma, அல்லது டிப்ளமோ இன் தியாலஜி முடிச்சுக்கணும், இதுதான் குவாலிஃபிகேஷனா அப்படின்னா இல்லை. உனக்கு ஒரு ஏழைகளை பார்த்தால், அல்லது ஒரு தாழ்மையில் இருக்கிறவர்களை பார்த்தா, ஒரு திக்கற்ற பிள்ளைகளை பார்த்தா உங்கள் மனசு இறங்குது பாருங்க, அதுதான் உண்மையான எவாஞ்சலைஸ். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. வேதம் சொல்லுது, எருசலேமுக்கு அருகில் சென்ற உடனே இயேசு அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். இவர்கள் மீட்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறான்னு சொல்லி அவங்கள பார்த்து கண்ணீர் வடித்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் த பீப்புள், தோஸ் ஹூ ஷெப்பர்ட்லெஸ், மீட்பன் இல்லாத ஆடுகள். அப்படி ஒரு மனதுருக்கம் தான் இன்றைக்கி சபைக்கு தேவை. ஒரு ஊழியக்காரன், மனதுருக்கம் உள்ள ஊழியக்காரன் தான் தேவை. ஓகே, இட் இஸ் நாட் அ லேபர். இன்றைக்கி நான் 2-3 நேரம் பிரசங்கித்தேன், அதனால் எனக்கு கிடைச்ச கூலிங்கிறது அல்ல இது. காட் ரிவார்டு each and every servant of God, because God qualifies the person. Devan dhaan or manushanukku thagadhiyum tharadharathiyum kudukkirar. Ellarum uliyakaraga mudiyar. Ennodu kuda evangelist course mudicha ethaniyo pergal indiki thirumbum velikku poitaanga. Ennodu kuda evangelist ah mudichavanga,
இப்போ எனக்கு வந்து அந்த நாட்கள் நான் என்னுடைய இவாஞ்சலிசம் கோர்ஸ் படிக்கும் பொழுது எனக்கு வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு மினிஸ்ட்ரி. சரி, அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாருங்கிறதுக்காக நான் போனேன். ஆனால் அங்கே போனோன்னே கர்த்தருடைய திட்டத்தை புரிந்து கொண்டேன். தலையில் கையை வச்சோடனே தேவன் மாற்றிட்டார் எல்லாத்தையும். உனக்கு இதுதான் உனக்கு ஊழியம், வேலைகள் இல்லை, நீ கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும். அதில் ஒரு காரியம் என்னை ரொம்ப அசைச்சுது. இதோ மரத்தின் வேர் அருகே கோடரியானது வைக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அது எங்கே போனாலும் நான் மறக்க மாட்டேன். இதோ மரத்தின் வேர் அருகே ஒரு கோடாரி வைக்கப்பட்டு இருக்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். அது மாத்திரமல்ல, இதை வந்து நான் எச்சரிப்பின் சத்தமாய் நீ சொல்லுவாய், போகிற இடமெல்லாம் சொல்லுவாய், இதை கேட்கிற ஜனங்கள் நடுங்குவார்கள், மனமாற்றம் அடைவார்கள். இன்றைக்கி ஆவிக்கேற்ற பிரகாரமாய் இன்றைக்கி இந்த சபையில் கர்த்தர் என்னை நான் கேட்பேன், இன்னும் கூட கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கொண்டு நிற்க வச்சுருக்கீங்க. அவர் சொல்கிறார், யூ ஹாவ் லாட் மோர் கம்பேஷன். வாலிப நாட்களிலும் நீ வாழ்ந்த காலங்களிலும் உனக்கு மனதுருக்கம் ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு உன்னுடைய மனதுருக்கம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா உனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டேன். நீ தாராளமாக நீ உன் இருதயத்தில் நிறைய செய்யணும் பண்ணணும்னு நிறைய இருதயத்தில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, அதுதான் உன்னை இன்னைக்கு ஊழியக்காரன் நிற்க வச்சுருக்கு. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனாகணும், அல்லது ஒரு சுவிசேஷகனாகணும், அல்லது கர்த்தருக்காக ஒரு அப்போஸ்தலன் ஆகணும், அல்லது கர்த்தருக்காக ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆகணும், அல்லது ஒரு 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 மேய்ப்பனாக சபையை மேய்க்கிறவனாக இருக்கணும், அல்லது போதிக்கிறவனாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் எங்கேருந்து வருதான், என்ன சொல்கிறாருங்க, ஜேம்ஸ் 1:23-25 and 27 தெளிவாக கொடுக்கப்படுகிறது. எது குவாலிஃபிகேஷன், நீ ஜெபிக்கலாம், யூ மே எவாஞ்சலைஸ், யூ கேன் ப்ரே, யூ கேன் ஸ்டடி, யூ கேன் டூ எனிதிங், but God in the sight of God you should be turn your heart helpless. உதவி அற்றவர்களுக்கு உன் இருதயத்தை திருப்பி. அப்ப இன்னைக்கு வந்து turn your heart towards needy, human needy. ஒரு தேவையோடு இருக்கிற ஆத்மாவுக்காக நீ உன் இருதயத்தை திருப்புவாயானால் அதுதான் என்னுடைய சமூகத்தில் ஒரு ஆசாரியனுக்குரிய தகுதி, ஒரு ஆசாரியனாய் மாற வேண்டியதற்கான தகுதி அதுதான். கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நீங்க படிச்சு எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், ஒரு பெரிய மனுஷனாய் நான் எல்லாவற்றையும் சாதித்து விட்டேன் என்று சொன்னால் இந்த இடத்துல உனக்கு இடம் இல்லை. நீ செய்ய வேண்டிய ஊழியமும் செய்ய வேண்டிய காரியமும் வேறு இடத்துல இருக்கிறது. இந்த சபைக்கு வருகிற ஜனங்கள் நான் என்னுடைய பார்வையில கர்த்தருடைய பார்வையில இவர்கள் தேவையோடு இருக்கிறவர்கள், தேவைக்காக கர்த்தருடைய ஓடி வந்திருக்கிறவர்கள். பணம் அல்ல, சுகம் அல்ல, குணம் அல்ல, அற்புதங்கள் அல்ல, அதிசயங்கள் அல்ல, எனக்கு இயேசு தேவை. Praise the Lord. We need God in our life. We need Christ in our life. The people here not to need for anything. God provide everything to them. God given each and everything. Every time God supported them. They are here not to receive something. They are here to give their heart to God. தங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். ஆண்டவரே எங்களையே ஒப்பு கொடுத்துட்டப்பா, இனி என்ன செய்யணும், அப்போ சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஆட்கள் தான் எனக்கு வேணும், இந்த ஊழியத்துக்கு வேணும். ஏன்னா இனி ஆதி தொடங்கி நான் ரெண்டு காரியம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிக்கிற காரியம், எனக்கு பிடிக்காத காரியம். எனக்கு பிடிச்ச காரியம், தோஸ் ஹூ இன் பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஐ லைக் தேம். வாட் ஐ ஒன்லி ஒன் திங், நோ ஆப்ஷன், அடுத்தது கேட்காதீங்க. எனக்கு பிடிக்கும்னா அவங்க, எனக்கு பிடிச்சது வேதம், பிடிச்சவர் இயேசு, பிடிச்ச காரியம் அவருக்காக ஊழியம் செய்வது. யாரை பிடிக்கும், தோஸ் இன் ரைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆவிக்குரியவர்களை நான் ரொம்ப நேசிப்பேன், ரொம்ப கனப்படுத்துவேன், அவங்களுக்கான அளவு கடந்த மதிப்பை கொடுப்பேன். கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு எனக்கு பிடிக்காதது ரெண்டு. ஒன்று, தோஸ் ஹூ ட்ரை டு கரெக்ட் மை டாக்ட்ரின். செகண்ட், ஃபோர்ஸ் மீ டு ஈட். ப்ரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டும் பிடிக்காது.
I don't like people force me to eat. Second, those who try to correct me in doctrine. Pastor, இப்படி பிரசங்கித்திருக்கலாம், இப்படி பிரசங்கித்திருக்கலாம். ஒரு பிரசங்கத்தை நான் 27 ஆண்டுகள் தேவனிடத்தில் கேட்டது இதுதான். நீங்கள் பேசணும், நான் கேட்கணும். நீ நினைக்கிறீங்களா இந்த சபைக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லி? இல்லை, எனக்கு தேவன் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். நீ இப்படி தாண்டா இருக்கணும். உன் வாழ்க்கையை நீ எடுத்துட்டு, வாழ்க்கையை எடு, உன் கையில் எடு. டேக் லைஃப், நாட் டு கில் எனி ஒன், டு கிவ் லைஃப் டு சம்மன். என் ஜீவனை எடுக்க வல்லங்க. திருடனா இருந்தா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ என் இயேசு ஜீவனை எடுக்க வல்ல, எடுத்த ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். நீ இழந்ததை தேடி வந்திருக்க, நீ இழந்துட்டேன்னு வச்சுக்கோ, எதையாவது அதை தேடி கண்டுபிடிக்க தான் வந்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஒரு காசை தொலைச்சிட்டியா, விளக்க கொளுத்தி அவரும் கூட சேர்ந்து தேடி கையில் கொடுத்துருவார். வாழ்க்கையை சொல்கிறேன். அப்போ அதே காரியங்கள் அடுத்தது சொல்கிறார். மேக்கிங் எ லைஃப். இப்போ டேக்கிங் லைஃப், ஒரு வாழ்க்கை எடுத்தோம், சரி வரல, அந்த அதே வாழ்க்கை என்ன செய்யணும்? மேக்கிங் ஃபேவர் ஆஃப் காட். ப்ரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு வசனம் தான் ஜேம்ஸ் 1:27. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தேவபக்தி ஆயிர முடியாது. அதுதான் சொன்னேன், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதற்கும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. James 1:27. எது உண்மையான பக்தி சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றாரு? நம்ம உலகத்தில் நம்மை கரைப்படாதபடி காத்துக்கொள்வதுதான் உண்மையான பக்தி. நீ 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணு, கொஞ்சம் கரை இருந்தாலும் அவ்வளோதான் லைஃப். அந்த தேவ பக்தியை இருக்க முடியாது. சொல்கிறாரு, செத்து போன ஒரு ஈ பரிமள தைலம் எல்லாத்தையும் கெட்டு போக பண்ணுமே, அதை போல் உனக்குள்ளே இருக்கிற ஒரு சிறு பாவம் ஆலயமாகிய உன்னை, தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டிய உன்னை, ஆலயமாக இருக்கிற உன்னை அது கெடுத்து விடுமே, சின்ன ஒரு கரை. அதனால் அது கரை திரையற்றவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பது தான் தேவனுக்கு உகந்ததாய் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. மூணாவது ஒன்று சொல்லிடுறேன், ரீமேக்கிங் லைஃப். டேக் எடுத்துட்டோம், சரி இல்லை, என்ன செய்யணும்? தலை எழுத்துடா அப்படின்னு போகக்கூடாது. எப்படி எப்படி? காலை விட்டுட்டோம், என்ன செய்யணும்? இப்போ நம்ம காலில் சேறுபட்ட என்ன செய்வோம்? சேத்தை மிதிச்சிட்டோம், என்ன செய்வோம்? கழுவிடுவோம். அதே ஒரு விவசாயிக்கு காலில் சேறுபட்ட என்ன ஆகும்? பேசுதாப்பார், ஒன்றாவது வாய் திறக்குதாப்பார். உன் காலில் சேறுபட்டோடனே உடனே ஐயோன்னு கழுவிடுவேன். அவன் காலில் சேறுபட்டாதான் உன் வயிற்றுக்கு சோறு. அவன் சேத்துல இறங்கலைன்னா நீ சோத்துல இறங்க முடியாது. ஸ்மால் டிஃப்ரென்ஸ். உன் காலில் சேறுபட்டா ஐயோன்னு கழுவிடுவேன், ஆனால் ஒரு விவசாயி என்ன செய்யறான்? அதில் தான் அவன் வாழ்க்கையே நடத்துகிறான். அது 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 அதை வச்சு தான் நீ பொழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்துக்கு. ப்ரைஸ் தி லார்ட். என்னடா எப்படா விவசாயிக்கு சப்போர்ட்டாக போனாருங்கிறியா? அப்போ டேக்கிங் லைஃப் இஃப் இட் இஸ் ஃபெயிலியர், வி மேக்கிங் லைஃப் ஃபார் காட். டேக்கிங் லைஃப் இஃப் ஃபெயிலியர், மேக்கிங் லைஃப் ஃபார் காட். மேக்கிங் லைஃப் ஃபார் காட் இஸ் டிஃபிகல்ட், ரீமேக்கிங் ஃபார் காட். ஐ மீன், அதுக்கும் ஒரு வசனம் சொல்லுங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. Romans 9:20 எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா வசனம் எல்லாமே எதுவும் பேசுறதில்ல. Romans 9:20. Taking life, making life, if it is both failure, remaking your life. அப்படி என்ன ரீமேக் எப்படி பண்ணுறது? ஒரு எடிட்டர் இருக்கார் நம்மக்கிட்ட. யார்? ஏசப்பா, ஆவியானவர். அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் ரீமேக் பண்ணிடுவார். சவுளை
பவுலாய் ரீமேக் பண்ணவர். சவுலா வாழ்க்கை எடுத்தான், திரும்பியும் தமஸ்குவுக்கு அருகிலே பல உபத்திரவங்கள். மேக் எ லைஃப், ஹி ட்ரை டு சக்சஸ் பட் ஃபெயிலியர். அகெய்ன் காட் கன்வெர்ட்டட், ரீமேக்கிங் இஸ் லைஃப் எஸ் அ பால். யூ நெவர் கால்ட் அகெய்ன் நோ மோர் யுவர் சால் பட் பால். ரீமேக்கிங், பிரைஸ் தி லார்ட். டேக்கிங், மேக்கிங், ரீமேக்கிங், அதையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ சாக்கடையில் ஒரு ஆப்பிள் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டேக்கிங், மேக்கிங், ரீமேக்கிங். அப்படியா சொல்லுங்களேன், சாக்கடையில் ஆப்பிள் விழுந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? விட்டுருவீங்க? அதே ஒரு கம்மல் விழுந்தா களைச்சிருவோம் இல்லை அந்த இடத்தைய. குதிக்க இது விழுந்தோன்னா இவங்க குதிச்சிருவாங்க அதில். சேற்றில் அப்புறம் பாட்டு வேற. சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவம் ரத்து கொண்டு மாற்றினார். கம்மல் கிடைச்சதா இல்லையா? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். கிடைக்கலன்னா சொல்லுங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, போனதை மறந்துவிடு, கர்த்தர் புதிதாய் கொடுத்துடுவார். நாளைக்கு நீ காண்பாய், நாளைக்கு நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், பெருசா தருவார். என் இயேசு கைவிட மாட்டார், பெருசா தருவார். ஆப்பிள் விழுந்தா விட்டுறணுமா? அதே ஆர்னமெண்ட் விழுந்தா விழுந்து தேடி எடுப்போம். அப்படியும் கிடைக்கலன்னா கலங்கவே மாட்டோம். கிடைக்கிற கடங்க மாட்டோம். கிடைச்சது என்றும் ஆனந்தம். யோசிச்சு பாருங்க, பாட்டெல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ரீமேக்கிங், ரோமன்ஸ் 9:20. அப்படியானால், எப்படியானால் விழுந்ததை எடுத்துட்டீங்களா இல்லையா? விழுந்ததை எடுத்தீங்களா இல்லையா? அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தற்கிருக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து, உருவாக்கினவை நோக்கி நீர் என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமோ? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமானதுக்கு உரியதும், ஒன்றை கனவீனத்திற்கு உரியதுமாய் பண்ணுகிறதுக்கு மண்ணுக்கு மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் வல்லமையை தெரிவிக்கவும் தமது மகிமைக்காக எத்தனமானமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினியின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமை உள்ளவராய் இருந்தாரானால் உனக்கு என்ன? இப்போ தேவனுடைய கையில் கிடைக்கிற களிமண்ணை உன்னை கணத்துக்குரிய பாத்திரமும் உன்னை கனவீனமான பாத்திரமும் செய்யறதுக்கு அந்த மண்ணை அந்த களிமண் கையில் எடுத்து வைத்திருக்கிற குயவனுக்கு அதிகாரம் இல்லையா? இப்போ வாழ்க்கையில் நீ உனக்கு கணம் கொடுத்தார், அதை நீ இழந்துட்ட. உன் பரிசுத்தத்தை நீ இழந்துட்ட. நீ பாவத்திற்குள்ளே போயிட்ட. திரும்பியும் அவர் தன்னுடைய சமூகத்தில் அதே பாத்திரமாக நிற்க வைக்கணும்னு நினச்சா அதை போல ஒரு பைத்தியகார்த்தனம் ஒன்றுமே இல்லை. பெட்டர் சப்மிட் அண்ட் ரீமேக் த வெசல் அகெயின். நம்ப மாட்டோம் பாஸ்டர். 1 Corinthians 15:51 எடுத்து வாசிங்க திரும்பியும். 1 Corinthians ரீமேக்கிங், டேக்கிங் போட்டோம், ரெண்டாவது மேக்கிங் லைஃப் பார்த்தோம், மூணாவது ரீமேக்கிங் லைஃப். 1 Corinthians 15:51 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறோம், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும்,
அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரீமேக்கிங், டேக்கிங், மேக்கிங், ஸ்டில் இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ரீமேக்கிங், அழிவுள்ளது அழியாமையும் மரணத்திற்கேதுவான இது ஜீவனையும் தரித்துக் கொள்ளும். அவர் கையில் கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார்? அவரை மாற்றிடுவார். அவர் மாற்றி கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார். சரிங்களா? இந்த மூணு காரியம் எவ்வளோ பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? டேக்கிங், மேக்கிங், ரீமேக்கிங். டேக்கிங் லைஃப், மேக்கிங் லைஃப், ரீமேக்கிங் லைஃப். அது வசனம் சொல்லியிருக்கேன். இன்னும் வசனம் வேணும்னா வீட்டை போய் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:4. சரியா?